இது லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் சாலை விபத்தில் இந்திய மாணவர்கள் 5 பேர் பலி. போர் நிறுத்தம் ஏற்படுமா? உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. உக்ரைனில் மருத்துவமனைகள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியதுக்கு ஐநா மற்றும் உலக சுகாதார அமைப்பு கண்டனம். ஆயுத வாகனங்களை தாக்குவோம், மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. உக்ரைன் ஜனாதிபதிக்கு வழங்கவுள்ள பட்டம், பிரித்தானியா எம்பிக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. ஆக்கிரமிப்புக்கு ரஷ்யாவை பொறுப்பு கூற வைக்கப் போவதாக அமெரிக்காவும் பிரான்சும் உறுதி. சீனாவிடம் உதவிகளை கோரும் ரஷ்யா, தடுக்கும் அமெரிக்கா, சீனாவின் நிலைப்பாடு. தூதரகம் மீது ஏவுகணைகள் வீசி தாக்குதல், அமெரிக்கா கண்டனம். இனி விரிவான செய்திகள். சீனாவிடம் உதவிகளை கோரும் ரஷ்யா, தடுக்கும் அமெரிக்கா, சீனாவின் நிலைப்பாடு. ரஷ்யா சீனாவிடம் ராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை கோருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபைனான்சியல் டைம்ஸ் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ்களின் செய்திகள் இதனை தெரிவித்துள்ளன. உக்ரைனில் பயன்படுத்துவதற்காகவே ராணுவ உபகரணங்களை மாஸ்கோ பீஜிங்கிடமிருந்து எதிர்பார்ப்பதாக இந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. உக்ரைன் ஆக்கிரமிப்பு ஆரம்பித்ததிலிருந்து ரஷ்யா சீனாவிடமிருந்து உதவிகளை கோரி வருகிறது. எனினும் எந்த வகையான உதவிகளை ரஷ்யா கோரி வருகிறது என்பதை குறிப்பிட்ட அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். இந்நிலையில் ரஷ்யாவின் கோரிக்கையை ஏற்று சீனா உதவி செய்ய தயாராகி வரலாம் என்ற அறிகுறிகள் தென்படுவதாக செய்திகளில் கூறப்பட்டுள்ளது. தற்போது மேற்கத்திய நாடுகளால் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளின் தாக்கத்தை தணிக்கவே சீனாவிடம் பொருளாதார உதவி கேட்கப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் மோதலில் சீனா இதுவரை தன்னை நடுநிலை வகிப்பதாக சித்தரிக்க முற்படுகிறது. அத்துடன் படையெடுப்பை இதுவரை கண்டிக்கவில்லை. இதேவேளை இன்று திங்கட்கிழமை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் ஷால்வேவன் ரோமில் வைத்து சீன வெளியுறவுக் கொள்கை அதிகாரி யாங் சேச்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்போது ரஷ்யாவின் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை சீனா அல்லது வேறு எந்த நாடும் ஈடு செய்ய முடியாது என்பதை அமெரிக்கா உறுதி செய்யும் என்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் ஷால்வேவன் குறிப்பிட்டுள்ளார். தூதரகம் மீது ஏவுகணை வீசி தாக்குதல், அமெரிக்கா கண்டனம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்நிலையில் நேற்று ஈரானின் அண்டை நாடான ஈராக்கின் இர்ஃபில் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாவது, வடக்கு ஈராக்கின் இர்ஃபில் நகரில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது 12 அதிகமான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இந்த ஏவுகணைகள் அண்டை நாடான ஈரானிலிருந்து ஏவப்பட்டுள்ளன. எனினும் இந்த தொடர் தாக்குதல்களில் இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை, உயிரிழப்புகள் எதுவும் இல்லை, கட்டடங்கள் மற்றும் சேதமடைந்துள்ளன. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் அமெரிக்க தூதரகத்துக்கு அருகிலுள்ள ஒரு டிவி சேனல் அலுவலகமும் சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவும் ஈராக்கும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து விவரங்களும் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிளிங்கன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், உக்ரைனின் போலாந்து எல்லைக்கு அருகில் உள்ள யாவோரில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ரஷ்யாவின் கூட்டமைப்பு ஏவுகணை வீசி தாக்குதலை நடத்தியதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். மிருகத்தனம் தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்புக்கு ரஷ்யாவை பொறுப்பு கூற வைக்கப் போவதாக அமெரிக்காவும் பிரான்சும் உறுதி. உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்புக்கு ரஷ்யாவை பொறுப்பு கூற வைக்கப் போவதாக அமெரிக்காவும் பிரான்சும் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போதே இந்த உறுதிப்பாடு வெளியிடப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு இன்று 19வது நாள் அடைந்துள்ளது. இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மேற்கு நகரமான யாவோரிவில் உள்ள ராணுவ பயிற்சி தளம் சராமரியாக ஏவுகணைகளால் தாக்கப்பட்டது. இதேவேளை நேட்டோ தலைவர்கள் தொடர்ந்தும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். ரஷ்யாவின் தாக்குதலின் போது நேட்டோவின் வான்வெளி ஆதரவு இல்லாமையினால் உக்ரைனில் விழுவதைப் போன்ற ரஷ்யாவின் ஏவுகணை நேட்டோ பிரதேசத்தில் விழுவதற்கு நேரமாகாது என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போர் நிறுத்தம் ஏற்படுமா? உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. உக்ரைன் போர் எப்போது முடிவுக்கு வரும் என உலக நாடுகள் கவலையுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் ரஷ்ய படைகள் நாளுக்கு நாள் தாக்குதலின் வேகத்தை தீவிரப்படுத்தி வருகின்றன. இதனால் உக்ரைன் நகரங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. உக்ரைனில் பாதுகாப்பான இடம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த நாட்டின் அனைத்து நகரங்கள் மீதும் ரஷ்ய படைகள் உக்கிரமான தாக்குதல்களை தொடுத்து வருகின்றன.
வான்வழியாக ரஷ்யா போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்து வருகின்ற அதே வேளையில் தரைவழியாகவும் ரஷ்ய படைகள் உக்ரைன் நகருக்குள் முன்னேறி வருகின்றன. இதனிடையே உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் இஸ்ரேல் பிரதமர் நஃப்தாலி பென்னட் இறங்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது, இஸ்ரேலின் ஜெருசலம் நகரில் புட்டினை நேரில் சந்தித்து பேச தயாராக இருப்பதாக உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். ஏற்கனவே இதேபோன்று நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு முன்வைக்கப்பட்ட யோசனையை புட்டின் நிராகரித்துவிட்ட நிலையில் ஜெலன்ஸ்கியின் இந்த அறிவிப்பை அவர் ஏற்பாரா என்ற கேள்வி இருந்து வந்தது. இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தான் விரும்பவில்லை என புட்டின் தெரிவித்துள்ளார். துருக்கி அதிபர் தாய்ஃப் எர்கானுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது இதனை அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான அதிகாரிகள் மட்டத்திலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் தொடங்கும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் மூத்த ஆலோசகர் மைக்கலோ தெரிவித்தார். இந்நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று காணொலி காட்சியின் வாயிலாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கவுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை இன்று திங்கட்கிழமை காலை 10:30 தொடங்கும் என்று உக்ரைனிய தூதுக்குழுவை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளன. 2 வாரங்களுக்கும் மேலாக ரஷ்யா மற்றும் உக்ரைனிய படைகளுக்கு இடையே நடந்த நேரடி சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேச்சுவார்த்தையில் முன்னேறி இருப்பதாக இருதரப்பும் கூறியதையடுத்து அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை உறுதியாகியுள்ளது. முன்னதாக ரஷ்யாவின் பேச்சுவார்த்தை குழுவின் மூத்த உறுப்பினரான லியோனிட் அண்டை நாடான பெலாரஸின் எல்லையில் நடத்தப்பட்ட பல சுற்று பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டதாக அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. வாகனங்களை தாக்குவோம். மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் தொடர்ந்தும் 19வது நாளாக நீடித்து வருகிறது. ரஷ்ய படைகளுக்கு எதிராக உக்ரைன் ராணுவ வீரர்களும் கடுமையாக போரிட்டு வருகின்றன. இதனால் தலைநகர் கேவ் மீதான தாக்குதலை ரஷ்யா அதிகப்படுத்தியே இருக்கிறது. மனிதாபிமான அடிப்படையில் கேவ் உள்ளிட்ட 5 நகரங்களில் தற்காலிக போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்தாலும் அதையும் மீறி தாக்குதல் நடைபெற்று வருவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ரஷ்ய படைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஏராளமான ஆயுதங்களை உக்ரைனில் குவித்து வருகின்றன. உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஆயுத உதவிகளை வழங்கி வருகின்ற நிலையில் மேற்கத்திய நாடுகளுக்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யா படைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஏராளமான ஆயுதங்களை உக்ரைனில் குவித்து வருகின்றது. உக்ரைன் ஜனாதிபதிக்கு வழங்கப்படவுள்ள பட்டம். பிரித்தானியா எம்பிக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் தொடர்ந்து 18வது நாளாக நீடித்து வருகிறது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இறுதி வரை போராடுவோம் என உக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தொடர்ச்சியாக தன்னுடைய படைகளுடன் போராடி வருகிறார். மேலும் எங்கள் நிலத்துக்காக என்ன விலை கொடுத்தாலும் தொடர்ந்து போராடுவோம். காடுகளிலும் வயல்களிலும் கரைகளிலும் தெருக்களிலும் போராடுவோம். நமக்கானதை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. நாங்கள் தொடங்காத, நாங்கள் விரும்பாத போரில் உக்ரைனியர்கள் தங்கள் நாட்டுக்காக போராடி வருகின்றனர். இதேவேளை உக்ரைன் ஜனாதிபதியின் உரைக்கு பிரித்தானிய சபை அமர்வில் கைத்தட்டி வரவேற்பினையும் வழங்கி தமது ஆதரவையும் வழங்கினர். இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை ஆதரித்து சிறப்பு பட்டமளிக்க பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சனிடம் பிரித்தானிய எம்பிக்கள் கோரிக்கை வைத்தனர். ரஷ்ய துருப்புகளின் நெருக்கடியை அடுத்து உக்ரைனிலிருந்து பத்திரமாக வெளியேற்ற முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு மறுப்பு தெரிவித்த ஜெலன்ஸ்கி, தம்மை பாதுகாப்பதை விட தமது துருப்புகளுக்கு ஆயுதம் வழங்குங்கள், அவர்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என துணிச்சலாக தெரிவித்திருக்கிறார். எனவே இக்கட்டான இந்த சூழலிலும் உக்ரைனுக்கு அவர் அளித்து வருகின்ற ஊக்கத்திற்காக இங்கிலாந்து குடிமகன் அல்லாத ஒருவருக்கு நாம் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த மரியாதைக்கு ஜெலன்ஸ்கி முற்றிலும் தகுதியானவர் என்று எம்பிக்களில் ஒருவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் மருத்துவமனைகள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியதற்கு ஐநா மற்றும் உலக சுகாதார அமைப்பு கண்டனம். உக்ரைனில் மருத்துவமனைகள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியதற்கு ஐநா மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவை கண்டனம் தெரிவித்துள்ளன. மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு, ஐநா குழந்தைகள் நிதியம் மற்றும் ஐநா பொதுமக்கள் நிதியத்தின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உக்ரைனில் இதுவரை 31 மருத்துவமனைகள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியதாகவும், 12 பேர் வரை கொல்லப்பட்டதாகவும், 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது சுகாதார அவசர நிலையை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். கனடாவில் சாலை விபத்தில் இந்திய மாணவர்கள் 5 பேர் பலி.
கனடாவில் நடந்த சாலை விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 5 மாணவர்கள் பலியாகியுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை அன்று அதிகாலையில் கனடாவின் டொரண்டோ பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையொன்றில் பயணிகள் வேனில் இந்தியாவைச் சேர்ந்த மாணவர்கள் பயணம் செய்துள்ளனர். அப்போது எதிரே வந்த டிராக்டரில் வேன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் இந்திய மாணவர்கள் ஹர்பீத் சிங், ஐஸ்பீந்தர் சிங், கரண் பால் சிங், மோஹித் சவுகான் மற்றும் பவன் குமார் ஆகிய 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் கூறியுள்ள கனடாவுக்கான இந்திய ஆணையர் அஜய் பிசாரியா உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ளாா்.